வெல்கம் டு பொன்மணி ஹோட்டல் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நாளைக்கு ரம்ஜான். இந்த ரம்ஜான் ஸ்பெஷலாக எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணியில் கொடுத்த இஃப்தார் பாக்ஸ் தான் வாங்கி இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த பேக்கிங் வந்து ரொம்ப நீட்டாக எதுவுமே வந்து ஸ்பில் ஆகாத மாதிரி ஃபுல்லாக பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அந்த பேக்கிங் தான் இப்போ ஓப்பன் பண்ண போகிறோம். பாருங்கள், இவ்வளோ பெரிய பாக்ஸ் வந்திருக்கு. இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா அரவுண்ட் 400 ருபீஸ் வருது. 400 ருபீஸ்க்கு வர்த்தான்னு கேட்டிங்கன்னா உள்ளே வந்து அவ்வளோ ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. ஒரு ரெண்டு பேர் கிட்ட வந்து இதை ஏற்கது எல்லாமே சாப்பிடலாம். அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் இருக்குது. அவ்வளோதான், ஓப்பன் பண்ணியாச்சு. எல்லாமே நீட்டாக பேக் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதுக்குள்ளே ஒன்று ஒன்றா நம்ம என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை எடுத்து ஓப்பன் பண்ணியிருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 ஒரு 2 பீஸ் வந்து வச்சுருந்தாங்க. நல்லா ஃப்ரை பண்ணி நல்லாவே டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. சின்ன சின்ன பீஸ் தான், ஒரு மீடியம் சைஸ் பீசஸ் வந்து 2 வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு 3 சிக்கன் சமோசா. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. சிக்கன் சமோசா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கட்லரிஸ், டிஷ்யூ, டூத்பிக் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் ஒரு 4-5 டேட்ஸ் கொடுத்துருந்தாங்க. டேட்ஸுமே வந்து நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் பாக்ஸு. இதில் நல்லா வந்து நிறைய ஃப்ரூட் மிக்சர்ஸாக வந்துட்டு கட் பண்ணி வந்து போட்டு வச்சுருந்தாங்க. கிரேப்ஸ், பப்பாயா, வாட்டர்மெலன் எல்லாமே இருந்துச்சு. அப்புறம் ஒரு 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டில், அப்புறம் ஒரு 250 ml மாசா பாட்டில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிரியாணிக்கு கொடுக்குற தயிர் பச்சடி, அது வந்து ஒரு குட்டி பாக்ஸில் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் கத்திரிக்காய், அதுவும் ஒரு குட்டி பாக்ஸில் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்பெஷலான பிரெட் அல்வா, அதுவும் கொடுத்துருந்தாங்க குட்டி பாக்ஸில். அதுக்கப்புறம் இதான் ஸ்பெஷலே, நோம்பு கஞ்சி, மட்டன் நோம்பு கஞ்சி. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அந்த சாதம்லாம் அப்படியே அதில் இருக்கிற சூப்போடு சேர்ந்து செம்ம ஃப்ளேவர். இந்த மட்டன் வர குட்டி குட்டி பீசஸாக உள்ளே போட்டிருந்தாங்க. அதனால் அது ஒவ்வொன்றும் எடுத்து சாப்பிடும்போது அவ்வளோ நல்லா இருந்துச்சு. பாருங்கள் அது எப்படி இருக்குன்னு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது நான் இதான் ஃபஸ்ட் டைம் நோம்பு கஞ்சி ட்ரை பண்ணுறேன். ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம எஸ்எஸ் ஹைதராபாத்தோட பிரியாணி. எப்பயும் போல் குவான்டிட்டி வந்து, நம்ம ஒரு பிரியாணி வாங்குகிற குவான்டிட்டி ஃபுல்லாக இல்லைனாலும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. மற்றபடி பிரியாணி வந்து சேம் டேஸ்ட்டு தான். இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்துச்சு. 400க்கு வர்த்து தான். உங்களுக்கும் இந்த இஃப்தார் பாக்ஸ் ட்ரை பண்ணணுன்னா ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.